ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஏரி, குளம், குட்டை, கடல்னு எல்லா நீர்நிலைகளோட அழகையும் பார்த்து வச்சிருக்கோம். என்ன கலர்ல பார்த்துருப்போம்? ப்ளூ இல்லைன்னா பழுப்பு கலர்ல பார்த்துருப்போம். ஆனா பிங்க் கலர்ல ஏதாவது ஏரி நீங்க பார்த்துருக்கீங்களா? என்னது பிங்க் கலர்ல ஏரியா, அது எங்க இருக்குன்னு ஷாக் ஆகுறீங்களா? மேற்கு ஆஸ்திரேலியாவில தான் இந்த பிங்க் கலர் ஏரி இருக்கு. இதோட பேரு ஹில்லியர் ஏரி. 1802 பிரிட்டிஷ் ஆய்வாளரான மேத்யூ பிரிண்டர்ஸ் என்றவர் இந்த ஏரியை கண்டுபிடிச்சாரு. இந்த ஏரி 600 மீட்டர் நீளம் மற்றும் 250 மீட்டர் அகலம் கொண்டு நம்ம நார்மல் கடல் நீரை விட 10 மடங்கு அதிக உப்புத்தன்மை கொண்டதாக இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 30% விட அதிக உப்புத்தன்மை. இந்த ஏரியம் பிங்க் கடல் இருக்குதுங்கிறதுக்கான காரணம் சயின்டிஸ்டுகளுக்கு என்ன சரியா தெரியல. இருந்தாலும் கூட சில காரணங்கள் சொல்லப்படுது. அது என்னன்னா, உப்பு அதிகமாக நினைச்சிக்கிற மைக்ரோஆல்கோவான டுனாலியலா சலினா இந்த ஏரியில் அதிகமாக இருக்கிறது தான் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. உப்பு சூழலில் தான் இந்த ஆல்கா அதிகமாக செழித்து வளருமா? இந்த ஆல்கா அந்த ஏரியில் இருக்கிறதுக்கும் ஹில்லியர் ஏரி பிங்க் கடல் இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ஆல்கா கரட நாடு நிலைமைகளை அதிகமாக உற்பத்தி சேர திறன் கொண்டதான். கேரட் ஆரஞ்சு கலர் இருக்கிறதுக்கு காரணம் அதில் இருக்கிற கேரட்டுன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி அதிகமாக கரட நாடு நிலைமைகள் உற்பத்தி செய்கிற இந்த டுனாலியலா சலினா தான் இந்த ஏரியோட பிங்க் கலருக்கு காரணம்னு சொல்லப்படுது. அதே போல் இந்த ஏரி நீரோட உப்பு மேலோட்டத்தில் சிவப்பு ஹாலோபிளிக் பாக்டீரியா இருக்கிறதும் ஒரு காரணமாக சொல்லப்படுது. இந்த ஏரி மீன் போன்ற உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்றதாக தான் இருக்கு. அதே போல மனிதர்கள் இந்த ஏரியில் நீந்தினாலும் கூட அவர்கள் சர்மத்துக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாதான். சில வருடங்களுக்கு முன்ன வரைக்கும் இங்கிருந்து உப்பு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ இந்த ஏரி வெறும் சுற்றுலாத்தலமாக மட்டுமே இருக்கு. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, அந்த பிங்க் கலரில் இருக்க ஹில்லியர் ஏரி முன்னாடி நம்ம நிற்கும் போது ஏதோ ஒரு ட்ரீம் வேர்ல்டில் நிற்கிற மாதிரியான ஒரு நைஸ் ஃபீலிங் வருதுல்ல. ஓகே, இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வத்தி குச்சி சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன்.